எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டீங்க. யூ ஹேவ் கம் டு த ரைட் பிளேஸ் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். யூ ஹேவ் கம் டு த ஃபீட் ஆஃப் காட். நீங்கள் மனுஷனை பார்க்கவோ மனுஷ சத்தத்தை கேட்கவோ வரல, நீங்கள் தேவனையும் தேவனுடைய சத்தத்தையும் த ரிட்டன் வேர்ட், இந்த வார்த்தை இன்றைக்கி உங்களோடு இடைப்படணும். இன்றைக்கி யாரோ ஒருத்தர், யாரோ வீட்டில் ஒரு அன்ரெஸ்ட், யாரோ ஒரு வீட்டில் சபைக்கு போகிறதுல ஒரு ஸ்ட்ரகிள். ஐ மே நாட் நோ ஹூ இட் இஸ். யூ ஆர் ஸோ நைஸ், யூ வில் நெவர் டெல் மீ ஹூ த பர்சன் இஸ். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறார், ஏதோ ஒரு அன்ரெஸ்ட், ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், சபைக்கு வர முடியாதபடி. இல்லாட்டி சபைக்கு நீங்கள் வர்றதுனால ஒரு இரிட்டேஷன், ஒரு பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் பிசாசை கடிந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. இன்றைக்கி பிசாசு பிரச்சனையை கொண்டாடாதபடி அழகாக நீங்கள் சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டீங்க. யூ ஹவ் நாட் டன் அ ஃபேவர் டு அஸ். யூ ஹவ் டன் அ கிரேட் திங் ஃபார் யர் ஃபேமிலி. நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனாய், மனுஷியாய், அல்லது நீங்கள் சத்தத்தை கேட்டது நிமித்தம் யூ ஹவ் கம் ஹியர். இன்றைக்கி சீமோனாய் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டர் போகும் பொழுது உங்களை ஒரு பேதுருவாய், உங்களை ஒரு கற்பாறையாய் கத்தர் மாற்றி அனுப்பும்படி ஆயத்தமாக இருக்கிற. ஒருவேளை சீமோனை போல மறுதளித்து கர்ஸ் பண்ணி கூட நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த இயேசு வேண்டாம், இந்த இயேசுவை நான் ஒன்றும் பெருசாக தேட போகிறதில்லன்னு சொல்லிட்டு, பிகாஸ் யூ ஹவ் ஹர்ட், யூ ஹர்ட் அதர்ஸ். நீங்கள் யூஆர் டிஃப்ரெண்ட், டெஃபினெட்லி அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஆனால் சமீபத்தில் ஏன் அப்படி பேசுனீங்க, ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு அழுகை, சம்வேர் இட் வாஸ் பெயினிங் ஃபார் யூ, அண்ட் த பெயின் யூ டிட் நாட் நோ ஹவு டு ரியாக்ட். எங்கேயோ வித்தியாசமாக நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்க. பட் காட் வாண்ட்ஸ் மீ டு டெல் யூ, யூ ஆர் அ நைஸ் பர்சன். காட் ஸ்டில் லவ்ஸ் யூ லைக் பீட்டர். எப்படி பேதுருவை தேடி இயேசு வந்தாரோ, உங்களை இந்த காலையில் தேடி இயேசு வருகின்றார். ஆல் த ஜீசஸ் வாண்ட்ஸ் இஸ் தட் யூ வுட் கம் பேக் டு ஹிம். பெருசவங்ககிட்ட காணிக்க, பணம், பதவி, அதெல்லாம் கூட செகண்டரி. நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீங்கன்னு சொன்னால் போதும். ரெஸ்ட், காட் நோஸ் ஹவு டு டேக் கேர் அண்ட் ஹவு டு கண்ட்ரோல் யுவர் லைஃப். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்களை அப்பு கொடுக்குறோம். நீ வருகிற நாட்கள் கொடுமையாய், போராட்டமான நாட்களாக இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாய் வந்துட எங்களுக்கு வேண்டிய அந்த கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வென் வி ஸ்டெப் அவுட் ஆஃப் திஸ் கிளாஸ் டோர், தெர்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு தட் வி ஹவ் டு ஃபேஸ் டே ஆஃப்டர் டே. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது தேர்ஸ்டே அல்லது ஒன்றாம் தேதி நாங்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்து நம்முடைய வார்த்தை கேட்டு அந்த பலத்தோடு போகும்படி எங்களுக்கு வேண்டிய கிருபை தருகிறீரே, அவளுக்கு நன்றி. ஆண்டவரே, சமாதானத்தின் தெய்வம், வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய சமாதானத்தை வைக்கும்படி ஜெபிக்கிறோம். தாவீதை போல, ஆண்டவரே, ஏன் நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டீர் என்று சொல்லி யாராவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டாரோ என்று வந்திருப்பாங்கன்னு சொன்னான். அந்த தாவீதுக்கு கர்த்தர் கிருபையாக இறங்கி, வென் ஹீ கன்ஃபெஸ்ட் அண்ட் வென் ஹீ கேம் பேக் டு யூ, யூ ஃபர்கேவ் ஹிம் அண்ட் யூ கேவ் ஹிம் வாட் ஹீ வாண்டட். அதே போல் யாரெல்லாம் இன்றைக்கு இயேசுவே என்று சொல்லி வர்றாங்களோ அவளை ஒருவசை கூட மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.